ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறது ஒரு டிஐஒய் பாடி ஸ்க்ரப். இந்த டிஐஒய் பாடி ஸ்க்ரப்பை உங்களோட பாடி கேர் ரொட்டீனில் நீங்கள் ரெகுலராக ஆட் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் இருக்கிற சன்பர்ன், ஆக்னே, பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோனெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த டிஐஒய் பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 50 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் ஷைனராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் காஃபி பவுடர். உங்ககிட்ட ஃப்ரெஷ் காஃபி பீன் கிடச்சா நீங்கள் அதை கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் நம்மளோட ஸ்கின்னை யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின் ஏஜ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிரேட் எக்ஸ்ஃபாலியன்ட், அதனால் இந்த பாடி ஸ்க்ரப்புக்கு இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் ஏதாவது ஊன்ஸ் இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நரிஷிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயில் ஒரு குட் கிளென்சர், ஸோ நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த டிஐஒய் பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இது கூட நீங்கள் ஹனி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் இல்லை மிக்சிங் ஜாரில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 50 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க காஃபி பவுடர். ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு குழி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாமே இந்த டைமில் ஆட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம வெட்டிங் ரெண்டு எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிகாஸ் அந்த காஃபி, ப்ரௌன் சுகர், நம்ம போட்டிருக்கிற ஆயில் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கணும். இதுதான் இந்த பாடி ஸ்க்ரப்போட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி உங்களோட பாடி ஸ்க்ரப் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஐஒய் பாடி ஸ்க்ரப் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் இதை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஸ்டோர் பண்ணிடாதீங்க, இது ஒரு மாதிரி நீத்த மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பேட்சாக பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே டிஐஒய் ரெசிபீஸ்க்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணி அப்போவே யூஸ் பண்ணுறது தான். பிகாஸ் டிஐஒயாக நம்ம பண்ணும் போது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது 15 டேஸ்க்கு மேலே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ அப்போலாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த டிஐஒய் பாடி ஸ்க்ரப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் அலர்ஜி கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதை தவிர்த்து மித்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட டிஐஒய் பாடி ஸ்க்ரப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன். அன்டில் தென், பாய்.